பொம்மக்குட்டி அம்மாவுக்கு ஆராரோ. நாங்க குழந்தை வரம் கேட்டு நாங்க படுற பாடு உனக்கு கேட்கலையா கடவுளே? பூவே பனி பூவே நீதான் இல்லாது பார்வை எங்கள் பார்வை தூக்கம் கொள்ளாது. மாசத்துல மூணு நாள் தள்ளி போனாலும் நீதான் வந்திருக்கையோ அப்படின்னு என் மனசு சந்தோஷப்படுது என் அன்பு மகளே. அம்மா அப்படின்னு யாரு கூப்பிட்டாலும் உன் ஞாபகம்தான் வருது. ஓடி தேடி போறேன், எப்ப வருவ என் அன்பு மகளே? எனக்கு பிறக்க போற குழந்தை பெண் குழந்தையா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? தோழி மாதிரி அவளோட ஊரு ஊரா சுத்தணும், எல்லா மனிதர்களையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரு மேலேயும் அன்பு காட்டுறதுல ஆண்களை விட பெண்களுக்கு தாங்க புரிதல் அதிகம். அதனால எனக்கு மகதான் பிறக்கணும். கடக்கடையா ஏறி இறங்கி உனக்கான உடைகளையும் பொம்மைகளையும் சேமிச்சு வைக்கிறேன் என் அன்பு மகளே. என் தோழிகளுடைய பெண் குழந்தைகள்லாம் பெரியவங்க ஆன போது பட்டு பாவாடையும் கை நிறைய மருதாணியும் பூவும் நகையுமா அந்த குழந்தைகளை பார்த்த போது எனக்கும் ஏக்கமா இருக்குது என் அன்பு மகளே. நானும் என்னோட மகளை விதவிதமா அலங்கரிச்சு வெளியில கூட்டிட்டு போகணும், என்னோட தோழிகளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தணும். இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இந்த சமுதாயத்தை நினைச்சு எனக்கு வெறுப்பா இருக்கு. ஒவ்வொரு நாளும் அழுது புலம்புறேன். உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, யாரையும் பார்த்து உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறத வழியை விட அவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உனக்கு நான், எனக்கு நீ, அதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு என்னோட கணவர் சொல்லும்போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் தூக்கி கொஞ்சிறேன். என் அன்பு மகளே, உன்னை எப்போ நான் தூக்கி கொஞ்ச போறேன்? யாரோ என்ன அம்மானு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இருங்க போய் பார்த்துட்டு வரேன்.